வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்பெனி வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயியை வேலை செய்ய வைக்க முடியுமா, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இப்போ ஒரு ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் எல்லா கம்பெனிலையுமே. நோட்டீஸ் பீரியட்னால் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கோங்க, நோட்டீஸ் பீரியட்னால் ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னா அதுலேயே வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மினிமம் 15 days, இல்லை மேக்ஸிமம் வந்து 3 months வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து இருக்கும். அது என்னென்னா, அந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியால் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை வேலை செய்ய வைக்க முடியுமா, அதுக்கான சட்டங்கள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Section 14 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஃபோர்ஸ் பண்ணி நோட்டீஸ் பீரியடில் ஒர்க் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒர்க் பண்ணாமல் அவங்க வந்து காம்பன்சேஷன் அதுக்கு பதிலாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகலாம். அந்த ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் பீரியடில் ஒர்க் பண்ணாமல் ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகலாம், அதுதான் Section 14 வந்து சொல்லியிருக்காங்க. Section 27 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் வந்து இன் லீவ் ஆஃப்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த Section 27 அப்படின்னா, அதுக்கு பதிலாக இப்போ வந்து நோட்டீஸ் பீரியடுக்கு பதிலாக காம்பன்சேஷன் பே பண்ணலாம். இந்த 3 months நோட்டீஸ் பீரியட் இல்லை 15 days நோட்டீஸ் பீரியடில் வந்து இப்போ 1 month சேலரியோ இல்லை 2 months சேலரியோ அந்த மாதிரி வந்து ஒரு காம்பன்சேஷன் பே பண்ணிட்டு அங்கேருந்து ரிலீவ் ஆகலாம். Article 19 ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் கான்ஸ்டியூஷன், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலை சூஸ் பண்ண ரைட்ஸ் இருக்குது. எவ்ரி பர்சன் ஹாவ் எ ரைட் டு சூஸ் த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லைனா ஒரு ஆஃபர் லெட்டரோ வருதுன்னா அதில் வந்து ஒரு பர்சனோட ப்ரொஃபஷனலை வந்து அவங்க கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்லேயும் அதே இருக்கணும். அது அல்லது அவங்க வேற ஏதாவது கொடுத்துருந்தா அது வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்றாங்க, அது சட்டத்துக்கு முரம்பானது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா என்னன்னா, நோட்டீஸ் பீரியட் ஒன்று ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ரிலீவ் ஆகணும்னா, ஒன்று நீ வந்து மினிமம் 15 days டு 3 months நோட்டீஸ் பீரியடில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகணும், சர்வ் பண்ணிட்டு ரிலீவ் ஆகணும். அப்படி இல்லைன்னா பை அவுட் த நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பே பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகணும். இது ரெண்டு விஷயம் தான். இந்த நோட்டீஸ் பீரியடில் ஒன்று சர்வ் பண்ணிட்டு ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு 2 months 3 months ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகணும், அப்படி இல்லைனா பே பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகணும். அதுதான் வந்து அந்த ரிசைனேஷனுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ப்ரொசீஜர். இந்த வீடியோ நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.